கட்டிப்பிடிப்பேன் தாவு என்று அம்மா கட்டிப்பிடிக்க சென்றார்.
அப்படி சொல்லி ஆமா ஏயா தான் ஆம்படான் சொல்லிட்டியே இனிமே லாயா நிக்கணும்னா சரி முடியே முடியே செத்தன இல்ல கொஞ்சம் போடு ஆமா சீர்வரிசை வேணுமாச்சு அப்பொழுதே வரதட்சணை வந்துருக்கு ஆமா ஆமா ஒரு கலவர் வேணுமென்றா ஆமா வெற்றில இருக்கிற கண்ணே கூடி என்றார் ஆமா அங்கையா அந்த கண்ணு வேண்டாம் என்றால் சரி ஒத்துக்கொள்ளவில்லை ஆமா அப்பா வெற்றில இருந்த கண்ணை பிடுங்கினால் ஆமா ஆண்டவன் நெத்தியில ஒத்திரா சரி தாயாருக்கு உதிர வடிந்தது ஆமா அந்த உதிர வடுவு தீரதால் ஆமா தாய்மார்கள் குங்குமத்தை நெத்தியில அறிவது சரி எந்த குங்குமத்தை மீனாட்சி குங்குமம் இப்ப குங்குமம் அறிந்து சரா நீங்க எல்லாம் இப்பவுமே தாழ் குங்குமமா மதுரை மீனாட்சி குங்குமமா ஆமா காசி விசாலாட்சி குங்குமத்தை வச்சுக்கிறீங்க கரும்பு குங்குமத்தை ஆமா எங்க ஊர்ல ஸ்டிக்கர் போட்டு வந்துருக்கு ஆமா ஆமா யாரு இதை ஒட்டிக்கிறாங்க யாரு எடுத்துக்கிறாங்க யாரு யாருன்னே தெரிய மாட்டேங்குது சரா அப்படி ஆமா அன்னையா ஆதிபராசக்தி உதிர பொங்குச்சு பாரு ஸ்டிக்கர் பிடிக்கிற உடனே ஆமா அப்படியே வாரி அழுத்தினார் சரா அது திறந்த போட்டாய் ஆனது ஆமா அடியார்கள் எல்லாம் வணங்கினார்கள் சரா ஆண்டவன் நெற்றிக்கண்ணில இருந்து ஆமா பகவான் கோபத்தை அடைந்தார் சரா அதில் தாக்கவில்லை ஆமா எங்கே அழைத்தார் சரா கடபுடி பேரை வைத்தார் ஆமா வெற்றிக்கண்ணை திறந்தார் சக்தியவே எரித்து விட்டார் ஆமா பார்த்தார் சரா விநாயக பெருமா அம்மா என்று அழுதார் ஆமா ஆதிபராசக்தி குரல் கொடுத்து சரா இந்த ஆத்மா அழியவில்லை ஆமா இந்த உடல் தான் அழிந்து விட்டது சரா இச்சா சக்தியாகவும் ஞானா சக்தியாகவும் கிரியா ஒரு சக்தி அழிய ஆமா சக்தி ஒன்று சமயம் 16 ஆக போகின்ற மகனே ஆமா என்னை உற்பத்தம் செய்ய வேண்டும் என்று விநாயக பெருமாளுக்கு கட்டளை இட்டார் சரா அந்த எரிந்த சாம்பரை 3 பாகை ஆக்கினார் ஆமா அதிலே ஒரு பாகை சரா அலைமகள் ஆமா இன்னொரு பாகை கலைமகள் 2 அம்பாள் ஆதிபராசக்தி பிறந்தவர்கள் 50 பெண்ணை ஈண்டெடுத்தார் தக்கராகப்பட்டவன்
சிவபெருமானின் கோபித்து அதிலே 13 பெண்களை காசிப மகாமுனிவருக்கு கொடுத்தார். 10 பெண்களை யமதர்மருக்கு கொடுத்தார். மீதி எத்தனை இருக்கு? 10ஓ 13ஓ 23 போயிட்டு 50 பெண்களே 27 பெண்கள் அஸ்வினியிலே தொடங்கி ரேவதி முடிய சந்திரனுக்கு கொடுத்தா. அதிலே ஒரு பெண் கற்பவிட்டால் சாபத்தை பெற்றால் அந்த சாபத்தை தக்கல் கொடுத்தா. சாபம் உன்னுடைய 16 கடைகளும் தேய்ந்து ஓய்ந்து வாய்ந்து போக சாபத்தை கொடுத்தால் எல்லாரும் ஓடின சந்திரன் யாரும் அவையும் ஒடுக்கவில்லை. சிவருமான் அடியிலே விழுந்தால் முடியிலே தூக்கி வைத்து சந்திர மவுனீஸ்வரன் என்று பெயர் பெற்றார். அப்படி 13 பெண்களிலே மாயை என்று சொல்லக்கூடிய சுரசைக்கு காசி பிறக்கும் பிறந்தார்கள். யாரால் பிறந்தது? யாரு? முதல் சாபத்திலே அவர் அழகான ஆண் வடிவம் எடுத்தார் காசிபன். அழகான மங்கை வடிவம் எடுத்தார் மாயை. முதல் சாபத்திலே தோன்றியவள் சூரவர்மன். இரண்டாவது சாமம் அழகான ஆண் சிங்கமா வடிவெடுத்தார் காசிபன். பெண் சிங்கமா வடிவெடுத்தார் மாயை. அதிலே தோன்றிய ஓராயிரம் சிரம் ஈராயிரம் கணக்கிலோடு சிங்கமுகாசுரன் பிறந்தார். மூன்றாம் ஜாமத்திலே காசிபன் ஆணை வடிவம் எடுத்தார். ஆண் ஆணையாக மாயை பெண் ஆணையாக வடிவெடுத்தார். இருவர் மருவம் மூன்றாம் ஜாமத்திலே பிறந்தது தாரகாசுரன். நான்காவது ஜாமம் அவர் ஆள் ஆடாக அவதாரம் கொண்டார். காசிபன் பெண் ஆடாக அவதாரம் கொண்டார் சுரசை. சுரசை அந்த நான்காம் ஜாமத்தை பிறந்தவள் அஜமுகி. காட்டு முகத்தோடு இப்பதினே ஒவ்வொரு வேர்வையிலும் தோன்றியது ஈராயிரம் வெள்ள அரக்கர்கள். முதல் ஜாமத்திலே, இரண்டாம் ஜாமத்திலே ஈராயிரம் வெள்ள அரக்கர்கள், மூன்றாம் ஜாமத்திலே ஈராயிரம் அரக்கர்கள், நான்காம் ஜாமத்திலே தோன்றியவர் அஜமுகி பெண்ணோடு பிறந்தவர்கள் 5000 வெள்ள அரக்கர்கள். பார்த்தா எங்கு பார்த்தாலும் என்ன புண்ணியம்? நஞ்சு உண்டாடப்பட்ட கொள்ளும் காமத்திற்கு ஆசை வைத்து அசுர கூட்டத்தை படைத்துவிட்டு வருத்தப்பட்டார் காசிபர். ஆண்டவரை குறித்து தவ செய்து அதில் ஆறுமுக பெருமாள் பிறக்க அந்த அசுராதிகளை கொள்வதற்கு வேறு கோட்டார்